இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சென்ற காணொளியில் திருத்தந்தை கர்தினால்கள் ஆயர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து கொண்ட நாம், இன்று ஆயர்கள் மற்றும் குருக்கள் அணியும் உடைகளை பற்றியும் அது எதற்காக அணிகின்றார்கள் அதன் பொருளையும் நாம் இன்று அறிந்து கொள்வோம். ஆயர்கள் மற்றும் கர்தினால்கள் அணியும் மோதிரத்தின் அடையாளம் என்ன? முதல் முறையாக இது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று தெரிந்து கொள்வோம். ஆயரின் அதிகாரத்தின் அடையாளமாக இது விளங்குகிறது. துவக்கத்தில் ஆயரது முத்திரையை பதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மோதிரம், பிறகு விசுவாசம் மற்றும் உண்மையான பற்றுறுதியின் அடையாளமாக அமைந்துவிட்டது. முதல் முறையாக கிபி 3ஆம் நூற்றாண்டில் இந்த பழக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆயரின் செங்கோல் குரூசியர் எதை உணர்த்துகிறது? அது எப்பொழுது வழங்கப்படுகிறது? இறை மக்களை ஆட்சி செய்வதற்கும் வழி நடத்துவதற்கும் பெற்ற அதிகாரத்தின் அடையாளமாக ஆயரின் செங்கோல் விளங்குகிறது. ஒருவர் மறைவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்படும் பொழுது அது வழங்கப்படுகிறது. ஆயர் அணியும் தொப்பி மைட்டர் என குறிக்கப்படுகிறது. இது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆயர் அணியும் தொப்பி மைட்டர் அதிகாரத்தின் அடையாளத்தை குறிக்கிறது. கொம்புகள் போன்ற கூர்மையான இரு அமைப்புகள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை நினைவூட்டி இதை மக்களுக்கு ஆயர் அறிவிப்பதன் கடமையை நினைவுபடுத்துகிறது. இது கிபி 14ஆம் நூற்றாண்டில் ரோமை நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆயர் அணியும் இடைக்கச்சையின் அடையாளம் என்ன? ஆயர் அணியும் ஊதா நிற கச்சை தலைமைத்துவத்திற்கு தாழ்ச்சிக்கும் அடையாளமாக விளங்குகிறது. தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை தாழ்ச்சியோடு வழிநடத்தி அதற்கு பணிவிடை புரிய அழைக்கப்பட்டதன் அடையாளமாக அது விளங்குகிறது. ஆயர் அணியும் சிலுவை பெக்ட்ரல் கிராஸ் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆயர் அணியும் சிலுவை கிபி 12ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஆயர் அணியும் அணிகளில் ஒன்று. ஆயர் தன் தலையில் அணியும் சிறு தொப்பி ஸ்கல் கேப் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? சிறு தொப்பி ஸ்கல் கேப் திருத்தந்தையும் ஆயரும் அணியும் அணிகலன்களில் ஒன்று. இது உச்சந்தலையில் மழிக்கப்பட்ட இடத்தை மூடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. காரணம், பழைய வழக்கப்படி ஆயர்களும் குருக்களும் திருநிலைப்படுத்தப்படும் பொழுது உச்சந்தலையில் மழிக்கப்பட்டு அங்கு திருத்தைலத்தால் அர்ச்சிக்கப்பட்டனர். பாலியம் என்ற தோள்பட்டை யாருக்குரிய திருவுடை? திருத்தந்தை மற்றும் பேராயர்களின் திரு உடைகளில் இதுவும் ஒன்று. இது அவரது அதிகாரத்தின் அதாவது ஆட்சியின் சின்னமாகவும் மற்றும் திருத்தந்தையின் உயர் அதிகாரத்தை பங்கு பெறும் அடையாளமாகவும் உள்ளது. பேராயராக புதிதாக திருநிலைப்படுத்தப்படுபவர் வழக்கமாக இதை புனித பேதுரு பவுல் திருவிழாவின் பொழுது திருத்தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். திருச்சபை சட்டம் 355. குருத்துவ மற்றும் துறவர ஆடையை அணிவதன் அர்த்தம் என்ன? இறைவனின் தனிப்பட்ட அழைப்பை நினைவுபடுத்துவதுதான் துறவர ஆடை. இதனை அணியும் துறவிகள் கிறிஸ்துவுக்கும் விசுவாசத்திற்கும் அமைதியான முறையில் சான்று பகர்கின்றார்கள். திருப்பலி மற்றும் திரு வழிபாடானது ஒரு புனிதமான கொண்டாட்டம். எனவே அவற்றுக்குரிய மதிப்பை கொடுப்பதற்காக குருக்கள் திருவுடையை அணிகிறார்கள். திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்படும் திருவுடைகள் எத்தனை, அவற்றின் நிறங்கள் என்ன,
அறிந்து கொள்வோம். திருவழிபாட்டுக்குரிய திருவுடைகள் நான்கு நிறங்களை கொண்டவை. வெள்ளை, பொன் அல்லது வெள்ளை நிறத்திலான இது தூய்மை, மாசற்ற தன்மை, மகிமை மற்றும் வெற்றியின் அடையாளம். இது இயேசு, மரியன்னை மற்றும் தேவ சாட்சிகளாக இறக்காத புனிதர்களுடைய திருவிழாக்களின் பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. பச்சை, இது வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் அடையாளம். திருச்சபையின் வளர்ச்சியை குறிக்கிறது. சாதாரண திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் இது பயன்படுத்தப்படுகின்றது. சிகப்பு, நெருப்பு மற்றும் இரத்த நிறம். இந்த நிறம் தூய ஆவியின் வருகை, பெரிய வெள்ளி, குருத்து ஞாயிறு மற்றும் தேவ சாட்சிகளாக மறித்த புனிதர்களின் திருவிழாக்களின் பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. ஊதா, தபம் மற்றும் பரிகாரத்தின் அடையாளமாக விளங்குகிறது. எனவே திருவருகை காலத்திலும் தவக்காலத்திலும் துக்கமான நிகழ்வுகளிலும் இது பயன்படுத்தப்படுகின்றது. குருக்கள் திருப்பலிக்காக அணியும் ஆல்ப் என்பதன் அடையாளம் என்ன? ஆல்ப் என்ற லத்தீன் வார்த்தைக்கு வெள்ளை என்பது பொருள். ஏரோது இயேசுவை ஏளனம் செய்த போது வெள்ளை துணியால் மூடியதை இது குறிக்கிறது. மேலும் ஆன்மாவின் தூய்மையையும் திருப்பலி நிறைவேற்ற தகுதியான மாசற்ற தன்மையை குரு கொண்டிருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. குருக்கள் அணியும் தோல் துகில் ஸ்டோல் என்பதன் அடையாளம் என்ன? கிபி 4வது நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தோல் துகில் என்பது கிறிஸ்து கற்றூண்டில் கட்டி அடிக்கப்பட்ட பொழுது பயன்படுத்தப்பட்ட பட்டையை நினைவுபடுத்துகின்றது. குரு இயேசுவின் ஊழியன் என்பதை உணர்ந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதன் அடையாளமாக இது உள்ளது. குரு உடுத்தும் திருப்பலி மேலாடை சேசபிள் எதை குறிக்கிறது? பிலாத்துவின் படை வீரர்கள் இயேசுவை சித்திரவதை செய்த பின் ஏளனப்படுத்த அணிவித்த சிகப்பு நிற மேலாடையை குறிக்கிறது. குரு கொண்டிருக்க வேண்டிய புண்ணியங்களின் அரசராகிய பிறரன்பு என்ற புண்ணியத்தை இது நினைவுபடுத்துகின்றது. குருக்கள் அணியும் திருப்பலி உடையின் இடையில் கட்டப்படும் கயிறு ஸ்ட்ரிஞ்சர் எதை குறிக்கிறது? இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்டதை இது குறிக்கிறது. திருப்பணியாளர்களின் நிறைவையும் மனத்துறவையும் அதாவது தூய்மையை இது நினைவுபடுத்துகிறது. காப்பா, கோப் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பாரம்பரியத்தின்படி காப்பா என்ற திருவுடை வெளியே பவனியாக செல்லும் பொழுது மழையிலிருந்து பாதுகாக்கவும் நற்கருணை ஆராதனையின் போது பயன்படுத்தப்பட்டது. தற்பொழுது இது ஆடம்பரத்தின் அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. நற்கருணை ஆசீர் வழங்க பயன்படுத்தப்படும் மேல் துணி ஹியூமரல் வேல் எதை குறிக்கிறது? திவ்ய நற்கருணையின் வழியாக ஆசிரை அளிக்கும் பொழுதும் நற்கருணையை பவனியின் பொழுதும் திவ்ய நற்கருணையை மதிப்பளிக்கும் நோக்கில் பயன்படுத்தப்படுகின்றது. சர்ப்ளஸ் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அருள் அடையாளங்களை வழங்க பயன்படுத்தப்படுகின்றது. வரலாற்றில் இடைக்காலத்தில் குளிர் பிரதேசத்தில் உள்ள துறவிகள் கம்பளி ஆடை அணியும் பொழுது அதன்மேல் சர்ப்ளஸ் அணிந்தார்கள். இதை குருக்களும் பீட பணியாளர்களும் பயன்படுத்துகின்றனர். டால்மெட்டிக்ஸ் என்ற உடை யாரால் அணியப்படுகிறது? திருத்தொண்டர் தன்மேல் அணியும் திருவுடையாக இது உள்ளது. அன்பார்ந்தவர்களே, குருக்கள் அணியும் உடைகள் மற்றும்
அவற்றின் நிறங்கள், எதற்காக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட நாம் திருப்பலி வேளைகளில் பயன்படுத்தப்படும் புனித பாத்திரங்கள் ஏன், அவற்றின் நோக்கம் என்ன என்பதை அடுத்த காணொளியில் அறிந்து கொள்வோம்.